அந்த பி எஸ் சுந்தரம் என்பவர் யார், அவரது பெயர் அந்த சாலைக்கு வருவதற்கு என்ன காரணம், 10 பேர் மட்டுமே பங்கெடுத்து கொண்ட அந்த சத்தியாகிரக போராட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றவர் பி எஸ் சுந்தரம் அவர்கள், கொடிகாத்த குமரன் குறித்து பேசுகிறோமே, அந்த கொடிகாத்த குமரன் மரியாதைக்குரிய தியாகி பி எஸ் சுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த சத்தியாகிரக போராட்டத்தில்தான் கொடியை காப்பதற்காக போலீஸின் தடியேறியால் மண்டை உடைபட்டு மாண்டு போனார். அன்பிற்குரிய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருப்பூர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் திருப்பூர் தியாகிகள் குறித்து உங்களோடு உரையாடவிருக்கிறேன். இந்த வாரம் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிற ரயில்வே மேம்பாலம் நமக்கு தெரியும். ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழே ஒரு சாலை இருக்கிறது. அந்த சாலை போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து ஊத்துக்குழி வரை செல்லுகிற அந்த சாலை நாம் சொல்லுவது ஊத்துக்குழி சாலை என்று. ஆனால் அந்த சாலையின் பெயர் பி எஸ் சுந்தரம் சாலை. அந்த பி எஸ் சுந்தரம் என்பவர் யார், அவரது பெயர் அந்த சாலைக்கு வருவதற்கு என்ன காரணம், கொஞ்சம் நாம் அது குறித்து யோசிக்க வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, 1932 ஆண்டு ஜனவரி மாதம் 10 அன்றைக்கு திருப்பூர் நகரத்தில் ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி தடை செய்யப்பட்டதை கண்டித்தும் நடைபெற்ற அந்த பிரம்மாண்டமான போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக திருப்பூரில் ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. 10 பேர் மட்டுமே பங்கெடுத்து கொண்ட அந்த சத்தியாகிரக போராட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றவர் பி எஸ் சுந்தரம் அவர்கள். இன்றைக்கு நாடு முழுவதும் நாம் திருப்பூர் குறித்து சொல்லுகிற போது கொடிகாத்த குமரன் குறித்து பேசுகிறோமே, அந்த கொடிகாத்த குமரன் மரியாதைக்குரிய தியாகி பி எஸ் சுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த சத்தியாகிரக போராட்டத்தில்தான் கொடியை காப்பதற்காக போலீஸின் தடியேறியால் மண்டை உடைபட்டு மாண்டு போனார் அந்த ஊர்வலத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றவர் பி எஸ் சுந்தரம் அவர்கள். நண்பர்களே, சாதாரணமான மனிதர் அல்ல. நாம் ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளித்திருப்பூர் என்கிற ஊரிலிருந்து, அவருடைய பூர்வீக ஊர் வெள்ளித்திருப்பூர், அந்த ஊரில் படிப்பதற்குரிய வசதி இல்லாத காரணத்தால் அவருடைய படிப்புக்காக கோவையில் தன்னுடைய அத்தை வீட்டிலே இருந்து படித்தவர். 15 வயதில் 10 படிக்கிற போது தந்தையை இழந்ததன் காரணமாக தாய் தன்னுடைய 2 தம்பிகள் தங்கை ஆகியோரோடு வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். இங்கே வேலை கிடைக்காத காரணத்தால் தன்னுடைய சித்தப்பா வீட்டிற்கு ரங்கூனுக்கு செல்கிறார். அங்கே பர்மா ஷெல் ஆயில் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து தன்னுடைய தாயை தம்பியை தங்கையை எல்லோரையும் அழைத்து கொள்கிறார். அங்கே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற போது தாய் லட்சுமி அம்மாள் மகாத்மா காந்தியின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர். அளவிட முடியாத காந்தியின் மீது பற்று கொண்ட அந்த லட்சுமி அம்மாள் அவர்கள் காந்தியினுடைய கதர் இயக்கத்தை ஆதரித்து அங்கே நூற்றுக்கணக்கான பேருக்கு கதர் ராட்டை வாங்கி கொடுத்து கற்றுக் கொடுக்கிறார். அங்கிருந்து பெங்களூர் சுந்தரத்தோடு வருகிறார். தன்னுடைய மகளுக்கு திருமணம் பேசி முடிப்பதற்காக பெங்களூருக்கு வருகிறார். அங்கே மகாத்மா காந்தி இருப்பதாக தெரிந்து கொண்டு அவரை சந்திப்பதற்காக செல்லுகிறார். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மூலமாக அங்கே காந்தியை சந்திக்கிறார் லட்சுமி அம்மாள் அவர்கள். தன்னுடைய மகனோடு சென்ற மகாத்மா காந்தியை சந்திக்கிறார். அப்பொழுது அவரிடத்தில் தன் கையால் நூற்ற கதர் துண்டையும் 15 பணத்தையும் மகாத்மா காந்தியிடம் வழங்குகிறார். மகாத்மா காந்தி, எனக்கு இது போதாது, நான் வேறொன்று கேட்பேன், நீ கட்டாயம் தர வேண்டும் என்று சொல்கிறார். என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், என்னால் முடிந்ததை தருகிறேன் என்று லட்சுமி அம்மாள் சொல்லுகிறார். அப்படி மகாத்மா காந்தி
அந்த லட்சுமி அம்மாளிடம் கேட்டது, உன்னுடைய மகன்களில் இந்த தேச விடுதலை போராட்டத்திற்கு ஒரு மகனை தர வேண்டும் என கேட்கிறார். உடனடியாக லட்சுமி அம்மாள் தன்னுடைய மகன் சுந்தரத்தின் கையை பிடித்து காந்தியிடத்திலே ஒப்படைக்கிறார். இந்தாருங்கள், இந்த மகனை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி மகாத்மா காந்தியின் தத்து புத்திரராக வளர்ந்த பி எஸ் சுந்தரம் அவர்கள் விடுதலை போராட்டத்தில், மதுவிலக்கு போராட்டத்தில், அந்நிய துணி பகிஷ்காரப்பு போராட்டத்தில் என்று எல்லா போராட்டங்களிலும் பங்கெடுத்து கொள்கிறார். திருப்பூரில் அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பி எஸ் சுந்தரம் அவர்கள் மகாத்மா காந்தியின் கைதை கண்டித்து அங்கே அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து கொள்கிறார். தேசபந்து வாலிபர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை திருப்பூரிலே உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக அந்த போராட்டத்தை நடத்துகிறார். அதிலே 9 பேர் இவரோடு கலந்து கொள்கிறார்கள். தியாகி குமரன், ராமன் நாயர், விஸ்வநாத நாயர், சுப்பராயன், நாச்சிமுத்து செட்டியார், அப்புக்குட்டி, பொங்காளி முதலியார், நாராயணன், நாச்சிமுத்து கவுண்டர், 9 பேர் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து கொள்கிறார்கள். அந்த 9 பேரையும் அழைத்து வைத்துக்கொண்டு ஒரு வீர உரையாற்றுகிறார். நாம் செல்லுகிற இந்த போராட்டத்தில் நாம் கட்டாயம் உயிரோடு திரும்ப மாட்டோம். நம் மீது போலீஸ் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை தொடுக்கும். நம்முடைய உயிர் அதிலே போனாலும் போகும். ஆனாலும் கூட அதையெல்லாம் சந்திக்கிற ஒரு வீரர்களாக நீங்கள் வர வேண்டும். யாராவதுக்கு கொஞ்சம் அச்சம் இருந்தாலும் தயவு செய்து விலகி கொள்ளுங்கள். தைரியம் இருப்பவர்கள் மட்டும் என் பின்னால் வாருங்கள் என்று இந்த 9 பேரையும் அழைத்து கொண்டு ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி செல்கிறார் பி எஸ் சுந்தரம் அவர்கள். இன்றைக்கு வடக்கு காவல் நிலையத்திற்கு எதிரில் குமரனுடைய நினைவிடம் இருப்பதை எல்லோரும் அறிவோம். அந்த இடத்தில் அந்த ஊர்வலம் வருகிற போது காவல்துறை அவர்களை மறிக்கிறது, கலைந்து போகச் சொல்கிறது, மறுக்கிறார்கள். அவர்கள் மீது ஒரு காட்டுமிராண்டித்தனமான தடியடி நடத்தப்படுகிறது. அந்த தாக்குதலில் தியாகி குமரன் அவர்கள் மண்டை உடைபட்டு கீழே சாய்ந்து விழுகிறார். இறுதி வரை அந்த கொடியை அவர் கையிலே இருந்து பிடுங்கி எடுக்க முடியவில்லை காவல்துறையால். மற்ற அனைவருக்கும் காவல்துறையினுடைய தடியடியால் மண்டை உடைகிறது, கைகால் உடைகிறது, அனைவரும் மயக்கமடைகிறார்கள். 11/1/1932 காலை குமரன் அவர்கள் மரணமடைந்து விடுகிறார்கள். அந்த தாக்குதலில் பி எஸ் சுந்தரம் அவர்களுக்கு 19 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகிறார். தன் வாழ்நாளில் கடைசி வரை காது கேளாதவராக மாறுகிறார். நடப்பதற்கு முடியாதவராக மாறுகிறார். அப்படியானாலும் கூட தொடர்ந்து அவர் விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் தலைமையில் போராட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுத்து கொள்கிறார். ஒரு மகத்தான வீரன், எந்த இடத்திலும் தயங்காத, பிரிட்டிஷாருடைய கொடுமைகளுக்கு தயங்காத ஒரு மனிதராக பி எஸ் சுந்தரம் அவர்கள் தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுகிறார். இந்த தடியடியின் காரணமாக, போலீஸ் தாக்குதலின் காரணமாக 1963 அவர் மரணமடைகிறார். மருத்துவமனையிலே மரணமடைகிறார். 60வது வயதிலேயே மரணமடைகிறார் விடுதலை பார்த்துவிட்டு. எனவே நாம் இன்றைக்கு திருப்பூரில் ஏராளமான தியாகிகள் இருக்கிறார்கள். அந்த தியாகிகளில் நாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் போற்றப்படுகிற குடிகாத்த குமரன் அவர்கள் பங்கெடுத்து கொண்ட ஊர்வலத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்திய மகத்தான தியாகி வீரர் பி எஸ் சுந்தரம் அவர்கள், அந்த சுந்தரம் அவர்களோடு மற்றும் 9 பேர் சென்றிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து அவர்கள் குறித்தெல்லாம், அவருடைய தியாகம் குறித்தெல்லாம், அவர்கள் சிறை கொடுமையில் பட்ட அனுபவங்களையெல்லாம் உங்களோடு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரியான தியாகிகளை அறிமுகப்படுத்துகிறோம். இன்றைக்கு பி எஸ் சுந்தரம் சாலை மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது மறக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நாம் ஒரே ஒரு அந்த தியாகிக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சாலை பி எஸ் சுந்தரம் சாலை என்பதை
திரும்ப திரும்ப எல்லோரும் நினைவில் கொண்டு அந்த வழியில் செல்லுகிற போது செல்லுவது அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துவதாக அமையும். அந்த அளவில் வி.எஸ். சுந்தரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நன்றியோடு முடிக்கிறேன்.